ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் சுவல் டாக் சேனல். ஸோ இது உங்கள் சேனல், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உலக நடப்புகளாகட்டும், நிறைய விஷயமாகட்டும், நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து சேராத விஷயமாகட்டும், நிறைய அன்டோல்டு விஷயமாகட்டும், நிறைய விஷயத்தை உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். லாங்குவேஜ் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு புரியும் அப்படின்னா எந்த லாங்குவேஜ்காரங்களாக இருந்தாலும் நீங்கள் ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 அதாவது லாங்கஸ்ட் பாடி பார்ட்ஸ், லார்ஜஸ்ட் பாடி பார்ட்ஸ் உள்ள பர்சன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து யூஸ் பண்ணிக்கவும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவே இருக்கும். என்னன்றதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பாருங்கள். ஸோ உள்ளவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமந்தா யூஎஸில் இருக்கவங்க, அவங்களோடது தான். ஸோ பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிக் மவுத் அப்படின்றத சொல்லக்கூடிய அதிகமான வாய் நீளம் கொண்ட ஒரு பெண். ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் இவங்க கின்னஸ் ரெக்கார்டு வந்து பதிச்சிருக்காங்க. இவங்களோட வாய் நீளம் எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மேலேருந்து கீழே அந்த வாய் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.56 inches வந்து இவங்களோட வாய். ஸோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய் அப்படின்றதுனால, ஸோ இவங்களுக்கு வந்து டிக்டாக்கில் வந்து இவங்க ஆல்ரெடி இருந்திருக்காங்க. டிக்டாக் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு, நம்ம இங்கே டிக்டாக் ஸ்டார்லாம் சொல்லிகிட்ருப்போம், ஜிபி முத்து இந்த மாதிரி பல நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம், நிறைய பார்த்துருப்போம். டிக்டாக்னாலே நிறைய ஃபேமஸ் ஆன இப்போ சீரியலில் நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் முத கொண்டு நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி அங்கே டிக்டாக் பண்ணிகிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பெண் சமந்தா அப்படின்றவங்க, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்திருக்காங்க. இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரெக்கார்டுக்கு அப்புறம் 1.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2.56 inches வந்து அவங்களோட வாய் வந்து நின்றுருக்கும். ஸோ பார்த்துட்ருப்பீங்க, இதுதான் அவங்க. ஸோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்டில் மறந்துடாமல் சொல்லிடுங்க. ஸோ செகண்டாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, மியான்மாரில் இருக்க லேடிஸ் பற்றி தான். ஸோ லேடிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வழக்கமாகவே ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. பல இடத்துல பல சம்பிரதாயங்கள்லாம் கடைபிடிப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே மியான்மாரில் அந்த லேடிஸ் வந்து சில சம்பிரதாயம் இது பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு விதமான வளையத்தை போடுவாங்க. ஸோ வளையத்தை போட்டு அவங்க வந்து ஃபுல்லாக வந்து நெக்கை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி இந்த வளையத்தை போட்டு அதை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அதை வந்து வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நெக்கோட உயரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க வச்சுருக்காங்க, ஒரு பண்பாடு வச்சுருக்காங்க. இது மூலமாக இந்த பெண்மணி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. இவங்களோட அந்த நெக் சைஸ் வந்து எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டருக்கு வச்சுருக்காங்க. 40 சென்டிமீட்டர்னால் எவ்வளோன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க போட்டிருக்க அந்த ரிங்கோட சைஸ் மட்டும், அந்த வெயிட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கிலோவுக்கு இருக்குங்க. 20 கிலோக்கான இந்த வளையத்தை தான் அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்பவே கனமாகவும் ரொம்ப வலிமிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த இதை தான் அவங்க பண்பாடுக்காக, அவங்களோட கலாச்சாரத்துக்காக அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த பெண்மணி. ஸோ இதை நம்ம ரெண்டாவதாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ தேர்டாக பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஹோ அப்படின்றவரோட தான் பார்த்தீங்கன்னா, இவரும் போது கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவரோட எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் மவுத்துக்கு தான் இவருக்கும் கொடுத்துருக்காங்க. அகன்ற வாய் அப்படின்றதுக்காக தான் இவருக்கும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பெரிய வாய் இவருக்கு. இவரோட அன்ஸ்ட்ரெச்சு மவுத்தே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஸ்ட்ரெச் பண்ணாமல் அன்ஸ்ட்ரெச்சான மவுத்தோட சைஸே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டருக்கு போதுங்க. ஸோ கிட்டத்தட்ட அவர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லாவே இழுக்க முடியுது அவரோட வாயை பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறாரு. ஸோ இழுக்கிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 330 வந்து ML உள்ள அந்த கொக்கோகோலா டின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டின்னையே உள்ளே வச்சு இப்படி பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்ருப்பீங்க ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ தூரத்துக்கான ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வச்சு வைக்கிறாரு. அதை அவரால் தாங்க முடியுது, வச்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய வாய் அவருக்கு. ஸோ இதுக்காக அவருக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் சிக்கன் ஹோ அப்படின்றவருக்கு. நாலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா, லாங்கஸ்ட் மவுஸ்டச், அதாவது பெரிய மீசை, அதாவது வளர்த்துருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராம்சிங் அப்படின்றவர், இந்தியாவை சேர்ந்தவர். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1980லேருந்து 2010 வரையும் கிட்டத்தட்ட வளர்த்துருக்காரு, வெட்டாமல் வளர்த்துருக்காரு. ஸோ அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.29 மீட்டர் வருது. ஸோ மிகப்பெரிய மீசையை வந்து அவர் வளர்த்து கின்னஸில் அவரும் இடம் பிடிச்சி, ஸோ அதுக்கான அவார்டு வாங்கியிருந்தார். ஸோ ராம்சிங் அப்படின்றவர். ஸோ அஞ்சாவது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, லாங்கஸ்ட் ஐலஸ். பார்த்தீங்கன்னா இவங்க சைனாவை சேர்ந்தவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூ ஜியான் சியா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 12.40 சென்டிமீட்டருக்கு வந்து இவங்களோட அந்த கண் இமை, அந்த லாங்கஸ்ட் ஐலாஸ் வந்து இருக்கு. ஸோ ஆறாவது பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்சன் ஒர்லாண்டோ அப்படின்றவர். பார்த்தீங்கன்னா லாங் ஃபீட் அப்படின்றதுக்காக அவர் கின்னஸில் அவார்டு வாங்கியிருந்தார். பார்த்தீங்கன்னா இவரோட கால்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கால்கள், நார்மலான ஒரு மனுஷனுமாக இருக்காது. இவருக்கான செப்பல்ஸ் ஷூஸ் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த சைஸ்லலாம் யாருக்கும் கிடையாது. கிட்டத்தட்ட இவரோட சைஸ் எவ்வளோ, ஃபீட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40.55 சென்டிமீட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா 40.55 சென்டிமீட்டர்ஸுங்க. ஸோ உங்களுக்கு
வந்து அந்த ஷூ சைஸ் அந்த செப்பல் சைஸ்லாம் இருக்காது அப்படின்னால இவங்களை பிரத்யேகமாக தயாரித்து தான் இவங்க போட்டுட்டு இருக்கதா சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட 2008 வந்து 18 வந்து ஸோ இதுக்காக 22 வயசில் இருந்திருக்காரு 2018. ஸோ இதுக்காக வந்து அவர் அப்பயே அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு கின்னஸ் சாதனை அப்படின்ற மாதிரி படைச்சி இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே பெரிய ஒரு மனுஷனாக இருந்துகிட்டு இருக்கார். நார்மலான ஒரு மனுஷனமாக இருக்க முடியாது. ஸோ நான் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு லெவலில் இருப்பார். ஆள் பார்க்கவே ரொம்ப பயங்கரமான ஒரு உடம்போட ரொம்ப இதாகவே இருப்பார். ஸோ இவர் கின்னஸில் அவார்டு வாங்கியிருந்தாருங்க. ஸோ செவன்த்தாக பார்க்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காதில் அதிகமான முடி வளர்த்த ஒரு நபர். கிட்டத்தட்ட 18 வருஷம் வளர்த்துருக்காரு. வெட்டாமலே 18 வருஷம் இந்த காதில் ரெண்டு சைடும் வளர்த்துருக்காரு. ஸோ இவர் தான் இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதகாந்த் பாய்ச் பாய் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட 18 வருஷமாக வளர்த்துருக்காரு. 25 சென்டிமீட்டருக்கு வளர்த்துருக்காரு. 18 வருஷமாக வெட்டாமல் இப்படி ஒரு ஆசைப்பட்டு வளர்த்து கின்னஸ்லேயும் இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இப்படிலாம் நம்ம கின்னஸில் இடம் பெற முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சாதிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்க மாதிரி நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம கின்னஸில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நான் உங்களுக்கு 10 விஷயத்தை தான் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரேன். மீதியெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக அடுத்தடுத்த செக்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். நான் எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸாக நிறைய விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ அடுத்தது எட்டாவது பார்க்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் கோசைன் அப்படின்றவர். இவரோட எதுக்கு அவார்டு, இவருக்கு கின்னஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவரோட 20வது வயசுலேயே 251 சென்டிமீட்டர் இருந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு 152, 170, 150, 160, 165, 170 இந்த ரேஞ்சில் தான் நம்ம இருப்போம். கிட்டத்தட்ட 20வது வயசுலேயே மிகப்பெரிய டாலஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லி இவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இவரோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 251 சென்டிமீட்டருங்க. ஸோ இவரோட கை உடம்பு எல்லாமே பெரிய பெரிய இதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இவரோட கையோட அளவு மட்டும் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28.5 சென்டிமீட்டர். ஸோ கையை நார்மலாக அப்படி வச்சார்னா இவரோட கை மட்டும் 28.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ மிகப்பெரிய கை உடம்பு எல்லாமே இருக்கனால இவருக்கு கின்னஸில் அதோட இடம் பிடிச்சிருந்தார். ஸோ இவர் சுல்தான் கொசைன் அப்படின்றவர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இது மாதிரிலாம் நம்ம பல விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ 9வது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரெச் ஸ்கின் அப்படின்றது. ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அந்த இது. ஸோ பார்த்தீங்கன்னா இவருக்கான அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை வந்து இதாக பார்க்காம ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதனால் இவர் கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவரோட கையாகட்டும் தசையாகட்டும் நெஞ்சு பகுதியாகட்டும் இவர் வயிறு பகுதியாகட்டும் கையாகட்டும் எந்த வித பகுதியாகட்டும் அதை வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவரால் இழுக்க முடியும். கிட்டத்தட்ட ரப்பர்னு சொல்லும் ரப்பர் இழுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் இழுக்கிறாரு. ஸோ ஃபோட்டோஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதனால் அவர் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் ஒரு இடத்த பிடிச்சி இழுக்கிறாரு அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ தூரம் இழுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.8 சென்டிமீட்டருக்கு அப்படியே உடம்பு பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு. ரப்பர் மாதிரி வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான ஒரு விஷயம்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து அவர் நெகட்டிவாக பார்க்காம அதை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக அவர் எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அவர் இழுத்து காமிக்கிறாரு. ஸோ கன்னத்தில் ஆகட்டும் நெஞ்சில் ஆகட்டும் கையாகட்டும் எல்லா விஷயத்தையும் இழுத்து காட்டுறாரு. அது மூலமாக அவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 16 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆவரேஜாக இழுத்து காட்டும் போது ஸோ அவர் கின்னஸில் இடம்பெறார், ஜெயிக்கிறார், கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்கார். ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ 10வது சூப்பராக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டங்க் வச்சிருக்கவங்க. ஸோ பெரிய மிகப்பெரிய நாக்கு வச்சிருக்க ஒரு நபர். அவரும் கின்னஸில் இடம் பிடிச்சி அவரும் கின்னஸில் ஜெயிச்சிருந்தார். அவார்டு வாங்கியிருக்கார், கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்கார், கின்னஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இவரோட டங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இன்ச்சுக்கு வெளியில் தள்ளுறாரு. 4 இன்ச்சுக்கு வெளியில் மட்டும் நாக்க அவரோட டங்க் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் அந்த டங்க் வச்சிருக்கனால இவரும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க கின்னஸில் இடம் பிடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஸ்டாய்பல் அப்படின்றது. ஸோ இவர் தான் அந்த இதில் இடம் பிடிச்சிருந்தார். பார்த்துட்டு இருப்பீங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். இவரோட விஷயம் இன்னொரு விஷயத்தை அவர் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு, இதை பாசிட்டிவிட்டியாக இன்னொரு விஷயமா என்ன எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட டங்க் இருக்குங்களா, ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு கவரை மாட்டிக்கிறாரு. ஸோ கவரை மாட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வச்சுட்டு அது மூலமாக பெயிண்டிங் பண்ணுற திறமையை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த நாக்கு மூலமாகவே பெரிய நாக்கு வச்சுருக்கனால அந்த நாக்கு மூலமாகவே பெயிண்டிங் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ சூப்பராகவே பெயிண்டிங்லாம் பண்ணுறாரு. கையில் எப்படி பண்ணுறோமோ அந்தளவுக்கு பெயிண்டிங் பண்ணுறாரு நாக்கு மூலமாக வச்சு. ஸோ இது ஒரு திறமையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்துருக்காரு. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அதிக நீளம் நாக்கு கொண்டவர் அப்படின்ற மூலமாக ஸோ இவர் வந்து கின்னஸில் ரெக்கார்ட் ஆகியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் கின்னஸ் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு 10 விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக திரும்ப நெக்ஸ்ட் வீடியோஸ் படிச்சு பார்க்கலாம். இது மாதிரி பல விஷயம் இருக்குது. நான் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விஷயம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. இதெல்லாம் அடுத்தடுத்ததாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 விஷயம் இது மாதிரி கொண்டு வரலாம், 100 விஷயத்தை கொண்டு வர முடியும். நான் 10 தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து